வணக்கம் நண்பர்களே தமிழ் நண்பன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாம் தொடர்ந்து நிறைய சிறுகதைகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அறிஞர் அண்ணா அவர்கள் இயற்றிய செவ்வாழை என்கிற சிறுகதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க சிறுகதை குறித்து பார்க்கலாம் இந்த சிறுகதையினுடைய ஆசிரியரான அறிஞர் அண்ணா அவர்கள் உலகறிந்த பேச்சாளர் காஞ்சிவரம் நரராசன் அண்ணாதுரை அவருடைய முழுமையான பெயர் ஆனால் பொதுவாக எல்லோரும் அவரை அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க இந்திய நாடு குடியரசு நாடாக மாறிய பிறகு ஆட்சி அமைத்த காங்கிரஸ் அல்லாத முதலாவது திராவிட கட்சி தலைவர் என்கிற பெருமை அறிஞர் அண்ணா அவர்களை சேரும் இவர் அரசியல் மட்டுமில்லாமல் இலக்கியப் பணிகள் நிறைய பண்ணியிருக்காரு சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் சரளமாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இவர் நிறைய இதழ்களில் பணியாற்றியிருக்கார் குறிப்பாக சொல்லணும்னா குடியரசு விடுதலை திராவிட நாடு இந்த மாதிரி இதழ்கள்லாம் பொறுப்பேற்று நடத்தியிருக்காரு நிறைய கட்டுரைகளை சிறுகதைகளை நாவல்களை அந்த இதழ்களில் மிகப்பெரிய சமூக தொண்டுகளை செய்து வந்திருக்காரு இவர் எழுதின படைப்புகளில் பார்த்தோம்னா கோமலத்தின் கோபம் ஆரிய மாயை எண்ணி துணிக கர்மம் நீதி தேவன் மயக்கம் சந்திரமோகன் என் வாழ்வு பாரதி பி ரங்கோன் ராதா போன்ற படைப்புகள் மிகவும் பிரபலமானவை இதில் நிறைய சிறுகதைகள் நாடகம் நாவல் போன்றவையெல்லாம் எல்லாம் அடக்கும் அதாவது தன்னுடைய எழுத்துப்பழி அப்படின்றது வெறுமனை கட்டுரைகளோடு நிறுத்தி கொள்ளாமல் சிறுகதைகளையும் நாவல்களையும் நாடகங்களையும் எழுதி மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சிக்கு வித்திட்ட ஒரு எழுத்தாளர் திரைப்படத்திலும் தன்னுடைய பங்கை இவர் சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறியும் அந்த வகையில் அறிஞர் அண்ணா அவர்கள் இயற்றிய ஒரு சமூக நோக்கோடு அவர் இந்த தமிழ் கூறும் நல்லூலுக்கு கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு இந்த செவ்வாடை வாங்க கதை குறித்து பார்க்கலாம் இந்த கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணை பரந்தாம்ப முதலியாருடைய பண்ணையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண வேலையால் செங்கோடன் அவனுடைய மனைவி குப்பி அவருக்கு மூன்று பிள்ளைகள் மூத்த மகன் கரியன் அதுக்கடுத்த மூ கரியவனுடைய தங்கை காமாட்சி மூன்றாவது மகன் முத்து இவங்களை உள்ளிட்டு தான் இந்த கதை நகருது இந்த கதையினுடைய முக்கியமான திருப்பமுனை கதாபாத்திரமாக வருவது சுந்தரம் இவர் வந்து பண்ணை பரந்தாம் முதலியாருடைய கணக்கு பிள்ளை இது இது கூட வந்து ஒரு துணை கதாபாத்திரமாக மருமகள் முத்து விஜயா பண்ணை பரந்தாமொழியாருடைய மருமகள் முத்து விஜயாவையும் அறிஞ்சண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார் கதை இப்படி தொடங்குது செங்கோடன் அந்த செவ்வாழை கன்றை தன் பிள்ளை போல வளர்த்து வந்தான் செவ்வாழை கன்றை வைத்து வளர்க்கக்கூடிய அந்த செங்கோடனுக்கு அதை வளர்த்து நல்ல பெரிய மரமாக்கி அதிலிருந்து செவ்வாழை பழுக்க வச்சு சாப்பிட்ணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை அவனுக்கு மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஆசை அவன் வேலைக்கு போயிட்டு இருட்டுற நேரம் ஆனாலும் கூட வீட்டுக்கு வந்ததும் முதல்ல அவன் பார்க்கக்கூடியதே வந்து கொள்ளைப்புறத்தில் அவன் வச்சுருக்க அந்த செவ்வாழை கன்று தான் அந்த செவ்வாழை கண் பார்த்த உடனே அவன் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடுறதான் அவன் உணர்றான் அதே மாதிரி காலையில் எழுந்ததும் அந்த செவ்வாழை கண்ணுக்கு தண்ணி பாய்ச்சிறது அவனுடைய முதல் வேலையாக வச்சுருப்பான் தன்னுடைய குழந்தைகளோடு அதையும் குழந்தையாக நினச்சி அதாவது நான்காவது குழந்தையாக நினச்சி அந்த செவ்வாழை கூடவே பேசுவான் அவ்வளவு செவ்வாழை அந்த செங்கோடனுக்கு பிடிக்கும் அது வளர 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 செ செங்கோடனுக்கான அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது அதனுடைய மண்ணை கிளறி விடுறது அதை சுற்றி மண்ணை அணைச்சி கட்டுறது இதெல்லாம் பார்க்க பார்க்க அவனுக்கு பூரிப்பாக இருக்கும் அவனுக்கு மட்டும் கிடையாது அவனுடைய மகன் கரியனுக்கும் அந்த செவ்வாழை மரம் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அது செடியாக இருந்து மரமாகிற வரைக்கும் அதை தொடர்ந்து ரொம்ப கண்காணிப்போடு பார்த்துட்டே வரான் அதே மாதிரி அவனுடைய மனைவியும் அந்த மரம் எப்படா வந்து காப்பு காய்க்கும் அதிலிருந்து நாம் செவ்வாழி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்களும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த கிட்ட கூட செங்கோடன் சில செய்திகளையும் சொல்லிட்டு போகிறான் குப்பி ஏதாச்சும் மாடுகீடு வந்து வாழையை மீழ்ச்சிட போது ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கோ அருமையான கண்ணு அம்மா பார்த்துக்க செவ்வாழால் சாமானியம் இல்லை உலகம் அம்மாம் பெருசு இருக்குன்னு தெரியுமா பழம் வீச்சு வீச்சா உருண்ட உருண்டியாக இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் பார்த்தாலே கண் முழுசும் பார்த்து முடியாது அந்தளவுக்கு வந்து அது பெருசாக இருக்கும் அதனால் அதை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக தன்னுடைய மனைவியான குப்பிக்கிட்ட செங்கோடன் அந்த செவ்வாழை பற்றி பேசுவான் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறத வச்சு இந்த குழந்தைகள் ஒரு பெரிய கற்பனைக்கே போகிறாங்க எப்படி இருக்கும் அந்த பழம் எப்படி இருக்கும் அதை சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படிலாம் மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிறாங்க இந்த கற்பனை பண்ணதை விளையாடும் போது அக்கம் பக்கம் இருக்கிற குடிசை குழந்தைகளோடு விளையாடும் போது அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க பரிமாறிக்கிறாங்க ஏ எங்கள் வீட்டில் நாங்கள் செவ்வாழை வச்சுருக்கோம் அது நல்லா பெருசாக வருமா அது நல்லா பழம் வந்து ருசியாக இருக்குமா எல்லாம் எங்கள் அப்பா சொன்னார் நாங்களாம் அதுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டுருக்காங்க ஏன்னா அவங்க ஏழை குழந்தைங்க அவங்க வேறு எதை பற்றி பேச முடியும் எங்கள் அப்பா வந்து பெரிய மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கள் அம்மா வந்து பெரிய வைரத்தோடு வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அண்ணன் வந்து ரேடியோ வாங்கிட்டு வந்திருக்கான் இதை பற்றிலாம் பேச முடியுமா முடியாது அவங்களுக்கு இந்த செவ்வாழை தான் மோட்டார் ரேடியோ வைர மாலை எல்லாமே அதே மாதிரி இந்த மூத்த பையன் கரியன் இருக்கானே செவ்வாழை கொலை தளிச்சுன்னா ஒரு சீப்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கிட்டேயும் சொல்கிறான் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் ஒன்று கூட எனக்கு தரமாட்டியாடா நான் உனக்கு மாம்பழம் தந்திருக்கில்ல ஞாபகம் இருக்குல்ல வருத்த வேர்க்கல்ல கூட கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்விட்டு இருக்கக்கூடிய எல்லப்பன் அந்த பையன் என்ன பண்ணுறான் எனக்கும் கொஞ்சம் செவ்வாழையை கூடுறா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அந்த கரியனுடைய தங்கை காமாட்சி இருக்காளே அவள் கண் சமிகிட்டே வரா உனக்கு ஒரு சீப்புன்னா எனக்கு ரெண்டு சீப்பு தெரியுமா அம்மா கிட்ட ஒரு சீப்பு அப்பா கிட்ட ஒரு சீப்பு கேட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குறும்புத்தனமாக பேசிட்டு போகிறான் மூணாவது பையனுக்கான முத்து அவன் என்ன பண்ணுறான் இந்த சீப்பு கணக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் உனக்கு எத்தனை சீப்பு எனக்கு எத்தனை சீப்புலாம் கணக்கு போட்டு ஏமாந்து போகாதீங்க அதுக்குள்ளே என்ன ஆகுமோ தெரியாது யார் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஆனால் அவன் மனசுக்குள்ளே இந்த செவ்வாழை பழுத்த உடனே இவங்க யாருக்கும் தெரியாமல் நம்ம தனியாக போயிட்டு எல்லாத்தையும் தின்னு தீர்த்தணுன்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு போகிறான் இப்படியே வந்து நாட்கள் போயிட்டே இருக்குது செங்கோடன் போய்ட்டு வயலில் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கிறான் பண்ணையாருடைய வயலில் இருந்தாலும் அந்த கலைப்பெல்லாம் மனசுக்குள்ளே உடம்புல இருந்தாலும் கூட அந்த செவ்வாழையை பார்த்ததுமே அவனுடைய மனசு சாதாரணமாக இலகி போயிடுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதே மாதிரி அந்த செவ்வாழை இலையில் சாப்பிட்ணும் அந்த செவ்வாழை காய அறுத்து போட்டு சாப்பிட்ணும் அதை பழுக்க வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பல நினைவுகள் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ஒவ்வொருத்தருமே அந்த செவ்வாழியை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க செவ்வாழி இவங்க வீட்டில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுக்கு சில சம்பவங்களை அறிஞ்சிருந்தா சொல்கிறாரு அதாவது குழந்தைகள் ஏதாவது சேட்டை பண்ணி அவங்கள அடிச்சிட்டு அந்த குழந்தை அழுதா கூட அடம்பிடிச்சு அழுதா கூட அந்த செவ்வாழியை காட்டு தான் வந்து செங்கோடன் உடன் அதே மாதிரி குழந்தைகளை மிரட்டுறதுனா கூட ஏ எங்கள் பாரு நீ ஏதாவது தப்பு பண்ண உனக்கு செவ்வாழை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மிரட்டி அந்த குழந்தைகளை அமைதியாக்குவானும் அதே மாதிரி குழந்தை சாப்பிட்லனாலும் நீ சாப்பிடல அப்படின்னா உனக்கு செவ்வாழை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதே மாதிரி அந்த செவ்வாழின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சது ஏன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு காசு கொடுத்து ஆப்பிள் திராட்சை இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்க முடியாது விலை உயர்ந்த பழங்கள் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு கிடையாதுன்னு செங்கோடு நினச்சான் தான் செவ்வாழை கன்று ரொம்ப செல்லமாக நீர் ஊற்றி ரொம்ப பராமரித்து வளர்க்குறான் வளர்க்குறான் ஏன் அப்படின்னா தன்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பது ரொம்ப குறைவு இந்த பண்ணையில் வேலை செஞ்சால் ஏதோ கொஞ்சம் வயிறு நிரம்புற அளவுக்கு ஒரு பாதி வயிறு நிரம்புற அளவுக்கு தான் அதுக்கான கூலியாக நெல்லை தராங்க அதே மாதிரி குப்பியும் கொஞ்சம் பாடுபட்டு ஏதோ கொஞ்சம் குடும்பத்துக்கு உதவி பண்ணுறா அதனால் குடும்பம் ஓடிக்கிட்டு இந்த நிலமையில காசு கொடுத்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை மாதிரிலாம் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது இந்த செவ்வாழைன்றது ரொம்பவே விலை அதிகம் இருக்கிற ஒரு பழம் இதெல்லாம் நம்ம கனவுல தான் நினச்சி பார்க்கணும் ஏதோ ஒரு செவ்வாழை கன்று கிடச்சிருக்கு அதை வச்சு நம்ம வளர்த்து நம்ம குழந்தைகளுக்கும் செவ்வாழை பழத்தை சாப்பிட கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து பண்ணை யாரோ யாரோ குறிக்கிட முடியாது ஏன்னா செவ்வாழை கண் நம்மளுது இதை வளர்க்கக்கூடிய உழைப்பு நம்மளுது பாய்ச்சிக்கிற தண்ணி நம்முடையது காவலுக்கு இருப்பதும் நாம தான் அதனால் இதனுடைய முழு பயனும் நமக்கு தான் கிடைக்க போகுது அதனால் நம்முடைய பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் விரைவிலே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் செவ்வாழை கண் நல்லா வளர்ந்துருக்கு அந்த செவ்வாழையை சுற்றி தான் இப்போ அவங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்காங்க அக்கம் மக்கள் இருக்கிற குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு நாள் செங்கோடனுடைய பையன் கரியன் கேட்குறான் இன்னும் ஒரு மாதத்தில் கொலை தள்ளிடுமாப்பா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு செங்கோடன் சொல்கிறான் ரெண்டு மாதமாவது ஆவுங்கன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எப்படா வந்து இந்த செவ்வாழை கொலை தள்ளும் அதை நம்ம வெட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் செங்கோடன் அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு நினப்பு வருது அட இது வந்து நம்முடைய செவ்வாழை கன்று நல்லா வளர்ந்துருக்கு இதில் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம எவ்வளோ நாள் யோசிச்சிருக்கோம் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக குளத்தள்ள ஆரம்பிச்சிருக்கு இதை பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் அப்போ அவன் அந்த செவ்வாழை கண்ணு குளத்தல்லி இருக்கிறது ரொம்ப பெருமையோடு நிமிந்து பார்க்குறான் அது எந்த அளவுக்கு அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படின்னா அவனுடைய பண்ணையார் பண்ணை பறந்தாமலையாக இருக்கார் இல்லையா அவருடைய மருமக பொண்ணு முத்து விஜயா அவளுடைய அழகான உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வைர மாலையை அவள் அந்த செங்கோடனுடைய கண்ணுக்கு முத்து விஜயா அணிந்திருக்கிற வைர மாலையை விட இந்த செவ்வாழ கண்ணு குளத்தள்ளி இருக்கிறது அவனுக்கு ரொம்ப அழகாக வந்து ரொம்ப விலைமதிப்புள்ளதாக அவனுக்கு தெரியுது இப்படியே வந்து நாட்கள் போயிட்டுருக்குது எப்போ வந்து அந்த கொலையை வெட்டி அதை வந்து பழுக்க வச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க அந்த பொண்ணு வந்து அவனுடைய பொண்ணு கேட்கவே கேட்குது எத்தனை நாளைக்குப்பா இந்த இது வந்து மரத்தில் இருக்கிறது எப்போ வெட்டி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கு சரி நம்ம இதை ரெண்டு நாளில் வந்து கொலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீர்மானிக்கிறான் இந்த செய்தி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா உழைச்ச உழைப்பினுடைய அந்த பலன் வந்து நம்ம கிடைக்கப்போகுதுன்றத விட பெரிய மகிழ்ச்சி ஏழைகளுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த செய்தி அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பரவுது அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவல் கடலை கிழங்கு மாம்பிஞ்சி எதையோ ஒன்று கொடுத்து அதை அச்சாரமாக கொடுத்துன்றவனாலே இங்கே பாரு எனக்கும் அந்த செவ்வாழை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க முன்னாடியே வந்து சொல்லி வைக்கிறாங்க இப்படியே வந்து நாட்கள் போயிட்டுருக்குது பாடுபட்டோம் அதுக்கான பலன் வந்து இப்போ கிடைக்கப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது செங்கோடனு அந்த மகிழ்ச்சியை தான் அனுபவிச்சிட்ருக்கான் ஏன்னா வயலில் பாடுபட்டால் முக்கால்வாசி வந்து முதலாளி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கால்வாசி தான் நம்ம கொடுக்குறாரு அதனால் பண்ணை நிலம் நமக்கு சொந்தம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு சொந்தம் கிடையாது நாம் உழைச்ச உழைப்புக்கு கால் பங்கு கிடைக்கக்கூடிய கூலி தான் நமக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது ஆனால் இந்த செவ்வாழை இருக்குது இதுக்கான உழைப்பு முழுசும் நம்மளுடையது அதே மாதிரி பலனும் நமக்கு தான் முழுசாக கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தோடு அந்த செங்கோடனில் இருக்கான் அப்போது செங்கோடன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிற அதே நேரத்தில் பண்ணை பரந்தாமர் அவருடைய மருமக பொண்ணு முத்து விஜயாவுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடணும் அதை ரொம்ப விமரிசையாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க அப்போ அதில் வந்து அம்பிகை கோயிலில் போயிட்டு அபிஷேகம் ஆராதனைலாம் செய்யணும் ஐயருக்கெல்லாம் சொல்லியாச்சான்னு சொல்லிட்டு கணக்கு பிள்ளைகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கார் எல்லாம் வந்து சொல்லிட்டேன் அதுக்கான பண்ணங்கள்லாம் வாங்குறதுக்கு நான் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றையும் ஒன்று எல்லாம் கிடைக்குது இந்த பழம் மட்டும் நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எப்படியும் ஒரு ரெண்டு சீப்பு வாழைப்பழமாக நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ஏன் கடையில் பழம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் கேட்குறார் இல்லைங்க அது பச்சை நாடாக தான் இருக்குது ஒரு நல்ல பழமாக வந்து கிடைக்கல ஒரு நல்ல பழமாக ஒரு ரெண்டு சீப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றான் கடையில் கிடைக்கலனா வேற எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் கேட்குறார் அதுவாக நான் நம்முடைய செங்கோடன் இருக்கால் அவனுடைய கொலையில் நல்ல தரமான செவ்வாழை கொலை தள்ளி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதை வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனக்கு பிள்ளை சுந்தரம் வந்து சொல்கிறான் உடனே பண்ணையாக அது சாதாரண விஷயந்தான் சரின்னு சொல்லிடுறார் செங்கோடன் பார்த்து பார்த்து வளர்த்த செவ்வாழை குலை அவனுடைய கனவு அவனுடைய குடும்பத்துடைய கனவு அவங்களுடைய குதூகலம் அவங்களுடைய மகிழ்ச்சி எல்லாமே அதுதான் ஆனால் அதுக்கே ஒரு மரண உலை தயார் பண்ண மாதிரி இந்த கணக்கு பிள்ளை சுந்தரம் என்ன பண்ணுறான் அதை வெட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆலோசனையை பண்ணையார்கிட்ட சொன்னால் பண்ணையாரும் சரியின்ட்டார் இப்போது அந்த பண்ணையார் சொன்னபடியே கணக்கு பிள்ளை என்ன பண்ணுறாரு செங்கோடனை வந்து பார்க்குறாரு குடும்பம் பூராவும் அந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த கொலகார பாதகம் சுந்தரம் இப்படி வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய செங்கோனுடைய மனசில் அடிய ஆழத்தில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் மிகப்பெரிய ஒரு துன்பம் வந்து சேருது குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இது என்னது நம்ம செவ்வாழைக்குள்ளேயே வெட்டிகிட்டு போக போகிறாங்களா அப்படின்ட்டு இது கேட்க கேட்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு செவ்வாழின் மீது மிகப்பெரிய கனவுகளை செங்கோடனும் என்னுடைய குடும்பம் வச்சிருந்தாலும் பண்ணையார் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காரு என்னுடைய மருமகப்பனுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடணும் அதுக்காக கோயிலில் பூஜை பண்ணணும் தான் இந்த வாழைப்பழம் தேவைன்னு சொல்லி சொல்லி அமைச்சிருக்காரு இந்த கனகு புள்ளியும் அதையே தான் வந்து சொல்கிறான் நம்ம எவ்வளோ தான் வந்து ஆசை ஆசையாக வளர்த்தாலும் கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்கிறது ஆனால் எப்படி கொடுக்குறது ஏன்னா இது வந்து குழந்தைகளோட நாக்கில் வந்து நீர் ஊற வச்ச ஆசை இது இன்றைக்கி நேத்தா எத்தனையோ நாட்கள் அவங்க அவளோட இதுக்கு இதுக்காக காத்துட்ருக்காங்க இது எப்படி நான் வந்து ப பறந்தாம் பண்ணை பறந்தாமர்கிட்ட சொல்கிறது ஆனால் அந்த பண்ணை பரந்தாமல் எவ்வளோ அல்பமாக இருக்கார் அவருக்கு என்ன இது ஒரு சாதாரண விஷயமா இல்லை இதை விட்டால் பழமே கிடைக்காதா நாம் ஒரு பெரிய கனவு போல் இதை வந்து வளர்த்துட்டு வரோம் ஆனால் இவர் இப்படி கேட்டார் அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும் பார்த்தியா உப்பு போட்டு நம்ம எல்லாம் புழைக்க வச்ச இந்த பண்ணையாருக்கு வந்து நன்றி கட்டத்தனமாக இவன் நடந்துக்கிறானே கேவலம் ஒரு வாழைக்குள்ளே இவனுக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஊரே வந்து பேசுவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடர் மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் அப்பா ஆசை காட்டி மோசம் பண்ணிடாதப்பா நான் கூட தான் தண்ணி பாய்ச்சிருக்கேன் மாடு எல்லாம் மிதிச்சிடாதபடி நான் பாதுகாத்துருக்கேன் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னல மாதிரி இருக்குன்னு சொன்னல நீ தானே சொன்ன அப்படி சொல்லிவிட்டு நீ வந்து இந்த வாழைக்கொல்லிய வெட்டி கொடுத்துறாதப்பா தங்கச்சிக்கு அதுதான் உசுர் மாதிரி அதனால் இப்போ நீ மரத்துக்கிட்ட வராதப்பா வெட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள்லாம் வந்து அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க செங்கோடனும் அந்த மரத்தை அண்ணாந்து பார்க்குறான் அவளுடைய பிள்ளைகளும் மனப்பதட்டத்தோடு அழுதுகிட்டே வந்து அந்த வாழை கொலையே பார்த்துட்ருக்காங்க எங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்லி வளர்த்தியப்பா இப்படி எங்களை ஏமாத்த போறியா ஏன்பா கடையில் வந்து காசு கொடுத்தா வந்து திராட்சை கமலா இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் நம்மகிட்ட காசு இல்லை நீ நிறைய தடவை சொல்லியிருக்க நான் அவங்ககிட்ட எப்போயாவது காசு இதெல்லாம் வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கேன்னா இது நம்ம கொலையில் வளர்ந்தது தானேப்பா நமக்கானதுன்னு நீ சொல்லியிருக்க அதனால் எங்களை தவிக்க விட்டு நீ இதை வெட்டி கொடுத்துட்றாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள்லாம் கேட்குறாங்க அவளுடைய மனைவியும் குழந்தைங்க இவ்வளோ ஆசைப்பட்றாங்க அதனால் குழந்தைகளுக்காக இது நீங்கள் வந்து வெட்டி கொடுக்கக்கூடாது இது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவி குப்பியும் சொல்கிறான் ஆனால் செங்கோடனுக்கு இதை வந்து செய்யாமல் இருக்க முடியல ஏன்னா வந்து பண்ணையார் வந்து கேட்டார் அவருடைய வயலில் தான் போய் நாளைக்கு நம்ம வேலை செய்ய போகிறோம் கொடுக்காமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய யோசனை போது கண்ணில் அவனுக்கு கண்ணீர் வழிஞ்சாலும் கூட அந்த கொலையை வந்து வெட்டி கொடுத்துட்றான் கொலை கீழவிடும் போது அதை தொட்டு பார்க்குறதுக்காக அந்த குழந்தைகள்லாம் ஓடுது அப்போ தான் செங்கோடு என்ன பண்ணுறான் கரியினுடைய முதுகை வந்து தொட்டு இல்லைப்பா வேணாம் அப்படின்றான் இதை வந்து ஆண்டைகளுக்கு போய் சேரக்கூடியது ஒன்றும் அழாத ஒரு மாதத்தில் பக்கத்துலேயே இன்னொரு கன்று வந்துடும்ப்பா அது மரமாக குளத்தல்லும் அது நிச்சயமாக உங்களுக்கு தான் கொடுப்பேன் நீ கவலைப்படாதீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அந்த வார்த்தை எல்லாமே கரியனுக்கும் அவங்களுடைய மற்ற குழந்தைகளுக்கும் ஏதோ மனசை பிளக்கக்கூடிய வார்த்தையாக தான் தெரியுதே தவிர அப்பா சொல்கிறது வந்து எதுவுமே அவங்க காதலே வாங்கிக்கல அன்றைக்கி அவங்க வீட்டில் ஏதோ பிணம் விழுந்த வீடு மாதிரிதான் இருந்தது ரொம்ப நேரமாகச்சு ஒரு இரவு ரொம்ப நேரம் ஆன பிறகு தான் செங்கோடன் சரி இப்போது கொஞ்சம் சமாதானம் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போகும்போது குழந்தைகள்லாம் அழுதுகிட்டே வந்து தூங்கிகிட்ருக்கு அது அவங்கள பார்க்கும்போதே கண்ணில் வந்து கண்ணீர் குபு குபுன்னு வருது அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு மனசில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடுது இந்த செவ்வாழின்றது எவ்வளோ ஆசையாக நம்ம வளர்த்தோம் வளர்த்து என்ன பையன் நமக்கு எதுவுமே கிடைக்கல நம்ம குழந்தைகளுடைய ஆசையும் நம்மளுக்கு வந்து இப்போ நிறைவேற்ற முடியல அந்த பண்ணையாருக்கு இந்த செவ்வாழை குழன்றது ஒரு பெரிய பிரமாதமே இல்லை ஆனால் பார் கடைசியில் அவர் அதுக்கு ஆசைப்பட்டு கேட்டார் நான் என்ன பண்ணுறது கொடுக்காம இருக்க முடியல குழந்தைகளுடைய ஆசையும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனப்போராட்டத்தில் அந்த பண்ணையார் தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நாலு நாள் கழித்து இவ இவங்க வீட்டிலருந்து வெட்டிகிட்டு போன அந்த செவ்வாழை வெள்ளி தட்டில் வச்சு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை பண்ணையாருடைய மருமகள் அழகு முத்து விதியாக அம்பிகை கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறான் நாலு நாளாக குழந்தைகளுக்கு சமாதானம் பண்ணியும் அவங்க வந்து ஓயவே இல்லை அழுதுகிட்டே இருக்காங்க அதுவும் குப்பி இருக்காலே எங்கள் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்க அவளுக்கு ஒரு பழமாவது வாங்கி கொடுக்கலாமே அப்போது வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்புறம் கையிலேருந்து ஒரு காலனாக காசு எடுத்து கொடுத்து சரி ஒரு பழம் வாங்கிட்டு வாடா போய் கடையில் போய் ஒரு செவ்வாழை பழத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு கரியன்கிட்ட சொல்லி அனுப்புகிறான் அவனும் ஆசை ஆசையாக பக்கம் ஓடுறான் அங்கே நிறைய செவ்வாழை பழம் தொங்கிகிட்டு இருக்கு அந்த செவ்வாழை பழங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசை ஆசையாக இருக்குது ஆனால் ஒரு செய்தி என்ன அப்படின்னா அங்கே கடையில் தொங்கிகிட்டுருக்க செவ்வாழப்பழம் வேறைய வெளியிலேருந்தே எங்கேயும் வாங்கிட்டு வந்ததில்லை இதே செங்கோடன வீட்டிலருந்து அந்த கணக்கு பிள்ளை வெட்டிட்டு போனால் அதே பழம்தான் ஆனால் அது அது கரியனுக்கு தெரியாது கடைக்காரனுக்கும் தெரியாது பண்ணையார் என்ன பண்ணார் ஒரு சீப்பு பழத்தை எடுத்து தட்டில் வச்சுட்டு மீதியை வந்து ஓரமாக வச்சுருந்தார் அந்த கணக்கு பிள்ளை தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு மீதியை வந்து இந்த கடக்காரனுக்கு விற்றுட்ருக்கான் இது கரியனுக்கு தெரியாது அவன் போயிட்டு கடையில் போய் எனக்கு ஒரு பழம் கொடுங்க அப்படின்றான் உடனே கடைக்காரர் சொல்கிறாரு டேய் பழம் ஒரே நாடா காலனாக்கு போய் செவ்வாழை வருமா செவ்வாழை எவ்வளோ வசதியானது நீ போய் காலனா கொண்டு வந்திருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரை வரட்டி விட்டோம் எவ்வளோ நாள் செவ்வாழை கண்ணுக்கு நம்ம வந்து நீர் இருப்போம் நல்லா வந்து அதை பார்த்துட்டு வந்திருப்போம் ஆடு மாடு மெதிக்காமல் பார்த்துட்டு வந்திருப்போம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகிட்டலாம் எவ்வளோ பாசமாக நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் கடைசியில் நமக்கு இந்த செவ்வாழை கிடைக்காமே போயிடுச்சின்னு சொல்லிட்டு கரியன் வந்து வருத்தப்படுறான் அதே மாதிரி சரி நம்ம கடைசி உள்ளதான்னு சொல்லிட்டு வருகடையே வாங்கி வாயில் போட்டு கொரிச்சிக்கிட்டே வந்து வரான் அப்படி வந்து உள்ளே பார்க்கும்போது கொல்லப்புறத்துலேருந்து செங்கோடு என்ன பண்ணுறான் மரத்தை வந்து வெட்டி கொண்டு வரான் ஏம்பா இதுவும் பண்ண வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பையன் கரியன் கேட்குறான் இல்லடா கண்ணு நம்ம பார்வதி பாட்டி செத்து போயிட்டா அவள் பாடையில் கட்டுறதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் வந்து சொல்கிறான் அப்போது அந்த செவ்வாழை துண்டு வெட்டி பாடையில் கட்டியிருக்காங்க அப்போ அந்த கரியனும் அங்கே போயிருக்கான் போயிட்டு அந்த பாடையோட பின்புறத்தில் இருந்துட்டு ரொம்ப பெருமையாக பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கிட்ட சொல்கிறான் ஏ இது எங்கள் வீட்டு வாழாது அப்படின்னு சொல்லி செவ்வாழை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எங்கள் கொள்ளையிலேருந்து செவ்வாழையை நாங்கள் வளர்த்துட்ருந்தோம் அதை பனையரை விட்டு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டி தான் இங்கே பாடைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது அந்த கரியனுக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியலை அவனுக்கு அது புரியலை ஆனாலும் வந்து நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்ற வருத்தம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது கடைசியில் அறிஞ்சிறன்னா இப்படி முடிக்கிறார் பாவம் சிறுவன் தானே அவன் என்ன கண்டான் செங்கோடனின் செவ்வாழை தொழிலாளர் உலகிலே சர்வசாதாரண சம்பவம் என்பதை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இந்த சிறுகதையை முடிச்சுருக்கார் ஆசைப்படுவது எல்லோருக்கும் இயல்பு ஏழை பணக்காரன் அப்படின்ற எல்லாம் ஆசைகளுக்கு கிடையாது ஆனால் பணக்காரர்களுக்கு பெரிய ஆசைகள் இருக்கும் ஏழைகளுக்கு அவ்வளோ பெரிய ஆசைகள்லாம் கிடையாது சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாத போது அவர்கள் அழுது புரண்டு வருத்தப்பட்டு அமர்வது உண்டு அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிடணும் அப்படின்ட்டு அதுக்காக காசு கொடுத்து வாங்க முடியல தன்னுடைய குழந்தைகளுக்கு வாங்கித்தர முடியல ஒரு செவ்வாழை கண் கிடைக்குது அதை வளர்த்து அதிலிருந்து செவ்வாழையை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு செங்கோணும் அப்படின்ற ஆசைப்பட்றான் ஆனாலும் அது கடைசியில் பழமாகி வரும்போது அவனுக்கோ அவனுடைய குடும்பத்துக்கோ பயன்படாமே போயிடுது ஏன் அந்த அந்த செவ்வாழை மரத்துடைய தண்டு கூட அவங்க குடும்பத்துக்கு பயன்படாத போது அப்படின்றத அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சிறுகதையில் பதிவு பண்ணுறாரு இது முழுக்க முழுக்க ஏழ்மையுடைய துயரத்தையும் சமுதாயத்துடைய ஏற்றத்தாழ்வையும் அண்ணா அவர்கள் தன்னுடைய பாணியில் பதிவு செய்த சிறுகதையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்